வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியதர்ஷி, அஜய், சாந்தினி, சௌத்ரி இவங்க நடிப்புல உருவாயிருக்க ஒரு தெலுங்கு வெப்சீரிஸ் ஆன அன்ஹியர்டு. வாங்க நம்ம ரிவ்யூ குள்ள போயிடலாம். இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. அதுக்கு பெரிய காரணம்னா உலக நாடுகளில் இருந்த சில சம்பவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர் இருக்காங்க நமக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம். ஒரு பக்கம் யார் அப்படின்னு கேட்டால் மகாத்மா காந்தி தான் சொல்லுவோம். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வயலன்ஸை பார்த்து வந்து சூஸ் பண்ணவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரை ஏதாவது சூஸ் பண்ணாருன்னா வயலன்ஸை சூஸ் பண்ணவர். ஆனால் ரெண்டு பேரோட கோல் வந்து ஒன்று, ஃப்ரீடம் பார்க்கணும் அப்படின்றது. அதனால ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமும் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற கற்பனையாக சொல்லியிருக்க ஒரு வெப்சீரிஸ் தான் அன்ஹியர். இந்த வெப்சீரிஸோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம். எத்தனை எபிசோட் இருக்குன்னா ஒரு ஆறு எபிசோட் இருக்கு. எல்லாமே 20 ஒரு 22 மினிட்ஸ் கிட்ட தான் ஓடுதுன்னு சொல்லி ஆகணும். என்ன ஜேனல் பிரசன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு கான்வர்சேஷன் ட்ராமா வந்து வெப்சீரிஸ் வந்து பிரசன் பண்ணியிருக்காங்க. சரி, வெப்சீரிஸோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ அப்போ நம்ம பார்த்துருவோம். வெப்சீரிஸோட நடித்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா பிரியதர்ஷி அப்படின்றவரெல்லாம் வந்து பத்ரி அப்படின்ற வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. அவர் எப்படி ஒரு குணச்சித்தரையாக மாறிட்டே வராரு அப்படின்றத ஒவ்வொரு படமாக இருக்கட்டும் இல்லை சீரியஸாக இருக்கட்டும் காட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அது வந்து சீரியஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லுவோம். அதுக்கப்புறம் அஜயா மலேசி அப்படின்றவர்கள் ப்ளே பண்ணிருக்காரு, அவரும் குறை சொல்லாத பண்ணிருக்காங்க. அப்புறம் சாந்தி சௌத்ரி இந்தமாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து யாருமே வந்து பெருசாக குறை சொல்லாதது அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வெப்சீரிஸோட ஸ்கிரீன் பிளே. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த வெப்சீரிஸை வந்து உங்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல் இந்த த்ரில்லர் இந்த மாதிரி ஜேனர்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெப்சீரிஸ் வந்து தவிர்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெப்சீரிஸ் வந்து செட்டே ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெப்சீரிஸில் கான்வர்சேஷனாக தான் போயிட்டு இருக்கும். அப்படி தான் ஸ்கிரீன் பிளே வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு எபிசோட் 20 மினிட்ஸ் ஓடுனா ரெண்டு கேரக்டர் உள்ள வரும், அந்த ரெண்டு கேரக்டரும் பேச ஆரம்பிப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரே ஒரு ஷார்ட் தான் அவங்க பேசி முடியுமோ வெப்சீரிஸ் முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட் அமைஞ்சிருக்கு. 6 எபிசோட் மட்டும் தான் இந்த ஹைதராபாத் பற்றி என்னென்ன நடந்ததுன்ற சொல்லுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இருக்க 5 எபிசோடும் இதே மாதிரி தான், ரெண்டு கேரக்டர் மூணு கேரக்டர் வரும், அந்த ஒரு ஷார்ட் வச்சானா அந்த ஷார்ட் தான், அதில் தான் அவங்க என்ன பேசிக்கிறாங்க என்னன்றது மட்டும். அதனால உங்களுக்கு கான்வர்சேஷனான ட்ராமாஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை இந்த வெப்சீரிஸ் வந்து நல்லா திருப்திப்படுத்தும் அப்படின்றது சொல்லிக்கிறேன். அடுத்தது வெப்சீரிஸோட சினிமா ரெஃபரன்ஸ், ஏற்கனவே சொன்ன ஒரு ஷார்ட் தான் அது பெருசாக சினிமா ஃபேன் எல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஆனால் சில ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. குறிப்பிட்டு ரெண்டாவது எபிசோட சொல்லி ஆகணும். ரெண்டாவது எபிசோட் ரெண்டு கேரக்டர் வரும், அந்த பக்கம் பத்ரி பேசுவாரு, இந்த பக்கம் மலேஷ் பேசுவார். பத்ரி வந்து பிரியதர்ஷின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அவங்க பேசும்போது அவங்க ஷார்ட்ஸ் பண்ண லோ ஆங்கிள்ந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மலேஷ் அஜய் பேசும்போது அது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் வச்சிருப்பாங்க. இது வந்து மாறி மாறி காட்டும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இதே மாதிரி பல ஷார்ட்ஸ் வந்து சினிமா டைப் ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் பெருசாக குறை சொல்ல அளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இது எல்லாத்தோட இந்த வெப்சீரிஸ் ஒரு பெரிய பேக் போனா அமைஞ்சிருக்கிறது டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏற்கனவே சொல்லுறது கான்வர்சேஷன் வெப்சீரிஸ், அதுக்கு தேவையான டைலாக்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி பொறித்தரிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் செய்யிருந்தாங்க. அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக இந்த வெப்சீரிஸ் எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு இந்த கான்வர்சேஷன் ட்ராமாலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் வந்து திருப்திப்படுத்தும். அதே சமயத்தில் இந்த கமர்ஷியல் அப்புறம் த்ரில்லர் இந்த மாதிரி எதிர்பார்த்து போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸ் வந்து தவிர்த்துருங்க. இது எங்கடா ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. தெலுங்கு வெப்சீரிஸ் தெலுங்குல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எந்த லாங்குவேஜ் டப்பிங்லாம் பண்ணல, இங்கிலீஷ் சப்டோட்டில் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ படங்கள்லாம் உங்க உடம்பு ஓடிச்சாலும் நீங்களும் நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அன்ஹியர் இந்த வெப்சீரிஸ் நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5 over 3.5. என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் அப்படி இந்த வெப்சீரிஸ் குறைந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் இல்ல சீரிஸ் வியூ பண்ணலாம், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.